சூப்பராக அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷம்தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். விருந்தாளிகளே அசத்துங்கள். வணக்கம். இன்னைக்கு வந்து வெல்கம் டு கல்யாண விளாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்னைக்கு வந்து அசோகா அல்வான்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி, சாமானி ரொம்ப கம்மி, இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு அலசி 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லது மாதிரி மையா குழைய வேக வச்சுருக்கேன். 4 விசில் விட்டு இதை என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், இல்லை மற்ற போட்டு வேணாலும் நசிச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையானது 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு. மயா மாவு போடலாம், ஆனால் கோதுமை மாவு போட்டிங்கன்னா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். 2 கப்பு சீனி, முந்திரி பருப்பு கொஞ்சம், ஏலக்காய் தூள், கலர் பவுடர், 2 கப்பு நெய் எண்ணெய் கலந்தது. இப்போ அதை அரைச்சிக்கிட்டு வந்தாங்க, நல்லா அரைச்சாச்சு, மையாக அரைச்சாச்சு. ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன், அதில் நீங்கள் நெய் பாதி எண்ணெய் பாதி வேணாலும் கலந்துக்கலாம். ரெண்டும் கலந்து ஊற்றிருக்கேன், சூடாகட்டும். சூடான உடனே இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதே நெய் எண்ணெய் கலப்பில் இந்த கோதுமை மாவை போட்டு வறுக்கணும். நான்ஸ்டிக் பேனே வச்சுக்கோங்க, அதான் கொஞ்சம் ஈஸி. எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் பண்ணாதீங்க. இது நல்லா சிவந்த உடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு அந்த முந்திரி பருப்பை எடுத்துட்டு இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதை வந்து போட்டு நல்லா வெதிப்பிக்கணும். வாசம் வர இப்போ அடுப்பை மிதமாக வச்சுக்கிட்டு இந்த கோதுமை மாவை இதில் தூவி விட்டு நல்லா வறுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா வந்துங்க, சிம்மில் வச்சுக்கணும். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டால், நீங்கள் மைதா மாவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், மைதா மாவு டெக்ஸ்சர் வராது, இதில் டெக்ஸ்சர் வரும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கரைஞ்சி லேசாக அப்படி கொதிக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பாசிப்பருப்பு இதை அதில் கலந்துக்கிறோம். நல்லா கலக்கி விடுங்க, ரெண்டும் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலக்குங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். நல்லா கிண்டுங்க, என்ன பண்ணுங்க, 2 கப்பு சீனி,
ஜீன் சேர்த்துக்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஜீன் சேர்த்த உடனே இழக ஆரம்பிக்கும். உருண்டு பந்து மாதிரி வந்தது இழகை. பாருங்க லூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக ஊற்றிக்கணும். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா லூஸ் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ வேகணும். நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்குங்க. நீங்கள் இதே கலரில் வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது இந்த அசோக அல்வாவுக்கே ஒரு உரித்தான கலர் வந்து சிகப்பு. அந்த ரெட் கலர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு போட்டோம். இந்த ஸ்டேஜில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலர் கலந்ததை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய்த்தூள், வறுத்த முந்திரி, அவ்வளோதான். அடுப்பாக பண்ணிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. மைல்டு கலர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் டார்க்காக வேணும்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஆட்டணும், கடைக்கு போகணுங்கிறதெல்லாம் இல்லை, டக்குன்னு பண்ணிடுங்க.